பாஸ்டர் அனுப்பினத்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் போகும்போது எனக்கு வீடு வாஸ்து பிரகாரம் அமைச்சு கொடுக்குன்னு கேட்டேன். இது நடந்தது சார். இப்போ அவர் அந்த வாஸ்து நிபுணர் அவர் பில்டிங் கான்ட்ராக்டரும் கூட அவர் கேட்டார், நீங்கள் வீட்டில் தங்குற மாதிரி வீடு கட்டணுமா இல்லை ஓடுற மாதிரி வீடு கட்டணுமான்னு கேட்டார். இந்த வாஸ்து அப்படின்னு வரும்போது எல்பி எப்படி சார் என்னுடைய நோக்கம் பார்வை என்ன சார்? எல்பி ஜோதிடத்தில் வாஸ்துங்கிறதுக்கான இருக்கு. ஏன்னா ஒரு முறை என்பது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்காது, ஒரு கூட்டு தொகுப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் அதை ஆரம்பிக்கப்பட்டது. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துவா இல்லை வாஸ்துவ தகுந்த மாதிரி ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். ஜாதகத்துக்காக தான் வீடு முதல் விஷயம். அப்போ ஜாதகர்னா ஜாதகத்திற்காக தான் அந்த வாஸ்து அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது ஏஎல்பி லக்கணத்துக்கு நம்மளோட கிரக சூழ்நிலை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். வைக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வீடு வந்து போயிருக்கோம். எல்லாருக்கும் பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஆட்சி முடிஞ்சே இடம் அந்த வீடு வந்து வாஸ்துபடி அந்த அம்மா இருந்தவரைக்கும் அவ்வளோ சொல்ல செழிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ இது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏஎல்பி பொறுத்துள்ள வாஸ்துக்கும் ஏஎல்பிக்கும் இருக்கிற தொடர்புகள் பற்றி உங்கள் சார்பாக நிறைய கேள்விகளை நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாஸ்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு டாபிக் சார். எல்லாருக்குமே வீடுன்னு வந்ததுன்னா வாஸ்துன்னு வந்துடுது. இருக்கிற இடம் தான் நிம்மதி. என்ன தான் சம்பாதிக்கிறதுக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றினாலும் கடைசியாக வந்து சேர்கிற இடம் வீடு. அந்த வீடு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. வாஸ்து பிரகாரம் அமைஞ்சால் தான் அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறோம். இந்த வாஸ்து அப்படின்னு வரும்போது ஏஎல்பி எப்படி சார் அதனுடைய நோக்கம் பார்வை என்ன சார் ஏஎல்பி பொறுத்தவரை? ஏஎல்பி ஜோதிடத்தில் வாஸ்துங்கிறதுக்கான இருக்கு. ஏன்னா ஒரு முறை என்பது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்காதுங்க, ஒரு கூட்டு தொகுப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்டதில் அதுவாக உருவாக்கப்பட்டது. இது நம்ம வந்து ஏதோ மூர்த்தியாக அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட அது இறைவனால் வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஜாதகர் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு வீடு கட்டுறாரு, ஆனால் அந்த ஜாதகர் அந்த வீட்டில் வாழ முடியல. வாஸ்துலாம் சூப்பராக இருக்குது. ஏன் வாஸ்து நல்லா இருக்குன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஜாதகருக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பு வந்து எதிர்பார்த்தளவு இல்லை. சார் நான் 8 வருஷம் ஆகிட்டு சார் வெளிநாடு போய் வீடெல்லாம் கட்டிட்டேன் சார், ஆனால் நான் வீட்டுக்கு இங்கே போய் நிம்மதியாக ஒரு நாள் கூட தங்கலை. எத்தனை பேர் கேள்விப்பட்டோம். ஆமாம். வாஸ்து சரியான இருந்துச்சு. அப்போ ஜாதகம் என்பது ஒரு தனி, வாஸ்து என்பது தனி. இது ரெண்டும் பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் யார் இவர் வீடு கட்டி வச்சுருப்பார், இவர் தம்பியோ அண்ணனோ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பார். முடி அந்த வாஸ்து என்ன நடந்திருக்கும், சூப்பராக வந்து வேலை செஞ்சுருக்கும். அப்போ என்னுடைய ஜாதகத்துக்கு இந்த வீடு, இந்த நிலம், இந்த வாகனம் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ வாஸ்து மட்டும் நல்லா இருந்துட்டு வச்சுங்களேன், அந்த வீடு நல்லாயிருக்கும், அந்த வீட்டுக்கு எனக்கு பொறுத்த வரணும்ல, நான் போய் சந்தோஷமாக இருக்கணும்ல. கரெக்ட். இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார், ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் போனார், எனக்கு வீடு எனக்கு வாஸ்து பிரகாரம் அமைச்சு கொடுங்கன்னு கேட்டார். இது நடந்தது கேள்வி சார். இப்போ அவர் அந்த வாஸ்து நிபுணர் அவர் பில்டிங் கான்ட்ராக்டரும் கூட அவர் கேட்டார், நீங்கள் வீட்டில் தங்குற மாதிரி வீடு கட்டணுமா இல்லை ஓடுற மாதிரி வீடு கட்டணுமான்னு கேட்டாராம்மா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது எப்படி சார், வாஸ்துன்னா கரெக்டாக இருக்கணுன்றது தானே முக்கியம், ஆளுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துவா இல்லை வாஸ்துக்கு தகுந்த மாதிரி ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது சரிங்க. அதுதான் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும். இப்போ ஒரு வீடு கட்டியாச்சு, இப்போ உதாரணத்துக்கு அந்த வீடு கட்டணும் அமைப்பு இருந்துச்சு, வீடு கட்டியாச்சு, அவ்வளோதான். ஆமாம், இதுதான் விஷயம். இப்போ சப்போஸ் இந்த வீட்டோட நிகழ்வுகள் வந்து இந்த வாஸ்துங்கிற விஷயம் தனிப்பட்ட நிகழ்வு, இந்த வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கானா பொருத்தம் இருக்கு, மறுபடியும் அதே தான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இந்த வீடு கட்டின விஷயத்தில் இவர் சந்தோஷமாக வாழ்ந்தாருன்னா
இந்த வாஸ்தவம் இந்த ஜாதகமும் ஒத்து போகுது. இல்லைங்க, அவர் அந்த வீடு கட்டிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அதோட நிகழ்வு அதோடு முடிஞ்சு விடுது. அதுக்கங்கிட்டு நீங்கள் அந்த ஜாதகருக்கும் அந்த வீட்டுக்கும் உள்ள பொருத்தம் 100% இல்லை. வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து சார் நான் வீடே கட்டலை சார், நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார், எனக்கு வாஸ்து வேலை செய்யுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தானே, ஆப்பிரிக்காவில் இருந்தானே, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஒத்து போகுதா சார்? அந்த வீட்டில் போய் படுத்தா நன்மையை தூங்கணும் சார், அந்த வீட்டில் போய் படுத்தா சார் செல்லும் செழிப்பு வந்துச்சு சார், அந்த வீட்டில் போய் படுத்தா எனக்கு வேலை வந்துட்டு சார், எவ்வளோ சென்டிமெண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போனோம் சார், நான் புது வீடு வாங்கிட்டேன் சார், நான் அந்த வீட்டுக்கு போனேன் சார், நான் வீடு கட்டிட்டேன் சார், அந்த வீட்டுக்கு போனேன் சார், நான் இடம். அப்போ நீ இது எல்லாமே இந்த ஜாதகருடைய ஜாதகத்தின் பிரகாரம், எப்படி என்னுடைய ஜாதக பிரகாரம் நீ இந்த வீட்டில் போய் நல்ல வாஸ்து உள்ள வீடு, நீ இந்த வீட்டில் போய் தங்கு அப்படின்னு என் ஜாதகம் என்ன பண்ண அந்த இடத்துக்கு அமைக்க அனுப்பிடும். அங்கே போய் நான் தங்குவேன், இது ரெண்டும் மேட்ச் ஆகும். அங்கே என்ன பண்ண நல்லா நிம்மதியாக தூங்குவேன், நான் நிம்மதியாக வேலை பார்ப்பேன், நான் நிம்மதியாக சம்பாதிப்பேன், நல்லா திட்டமிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னொரு இடமோ இன்னொரு வீடோ அமைஞ்சு விடும். அது இல்லாமல் என் ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சிங்களேன், நீ 24 மணி நேரம் 48 மணி நேரம் வேலை பார்த்தாலும் வீடு வாங்க முடியாதுங்க. சரி, 48 மணி நேரம் வீடு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டாலும் அதில் நிம்மதியாக இருக்க முடியுமானா? வீடு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், வீடு ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், இவர் ஏதோ ஒரு மூலையில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நடக்குது சார். இது ஒரு ஜாதகர் இல்லைன்னா அந்த வீட்டோட அமைப்பு எத்தனை வீடு அதை மாறி இருக்கும். ஒரு தலை ஒரு ஒரு வீட்டில் ஒரு 4 பேரில் 3 பேர் வந்து இருப்பாங்க, ஒருத்தர் சம்பாதிப்பார். அந்த வீட்டில் வந்து முதன்மை யாரோ ஒருத்தர் ஆணோ பெண்ணோ சம்பாதிக்கும். சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அந்த நிலை வீட்டோட நிலை பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவாங்க, எப்படி ரொம்ப நோய் வாய்ப்படுவாங்க, பணத்துக்கு கஷ்டமாக இருக்கும், வருமானமே எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக பணப்பழக்கமே இருக்காது. அதே வீடு தான், அதே இடம் தான், அதே வாசு தான். அப்போ ஜாதகர் ஒருத்தர் இல்லைன்னொடனே ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர், ஒரு ஆண்மகன் இல்லை அந்த இடத்துல அப்படின்னு எவ்வளோ வீடு இருக்கும் நினச்சி போகுது. அந்த வீடு வாசு மாறவே இல்லையே. ஆமாம், அதே வீட்டில் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கோம்லே. கரெக்ட், 20 வருஷம் இருக்கிறோம்லே. 20 வருஷம் 4 வருஷத்துக்கு முடி சந்தோஷமாக இருந்தோம், 5 வருஷத்துக்கு முடி சந்தோஷமாக இருந்தோம், 8 வருஷத்துக்கு முடி சந்தோஷமாக இருந்தோம், இன்றைக்கி சந்தோஷமாக இல்லையே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அடுத்த கேள்வியாக நான் வச்சுருக்கேன் சார். ஓ, அது ஆண்மூலை பெண் மூலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்மகன் ஓனராக இருக்கும்போது அந்த வீடு ஆண்மூலையை ஸ்ட்ராங் ஆக்கி அந்த வீடு அமைப்பு இருக்கும்படியாக கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத் தலைவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் ஒரு விதவை பெண் தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த ஆண்மூலை வலுவாக இருக்கிற வீட்டுக்குள்ளார அந்த பெண் என்னுடைய அமைப்பு தலைமை எடுத்து நடத்தும்போது இந்த வாஸ்துவை மாற்றணுமா மாற்ற வேண்டாம்? மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னைக்கு ஆனால் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அமைப்பு மாறிடுச்சு, இது வந்து பெண் அதிகாரம் இருக்கும்போது பெண் மூலையை தான் வலுப்படுத்தணும், இந்த மாதிரி அமைப்புகள் பேசுகிறாங்க. அதனால தான் இந்த விளக்கம் தேவைப்படுது எங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷராசி மேஷ லக்னத்துக்கு வந்து மேற்கு திசையில் வீடு கட்டணும், கிழக்கு மேற்கு திசையில் வீடு கட்டணும் உதாரணமா இருக்கு. அந்த கிரகம் வந்து சுக்கரன் வலுப்படுது, வலுப்படலை. சுக்கரன் நல்லா வலுவாக இருந்துச்சு, நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கிழக்கு மேற்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மனையை அமைச்சிடும், ஒரு ராஜ மனைன்னு சொல்லுவோம் அந்த மனையை. மேஷராசியில் மனை கட்டினா அதே மீனராசியில் மனை கட்டினா அது வேற. அதே மீனராசியில் வீடு கட்டி மேசராசிக்கு மாறினுச்சுன்னா அதே ராஜமனை பெரிய அபத்தமாக போய்ட்டு வீடு வித்துட்டு போடுவாங்க. அது ராஜமனன்னு சொல்லுவாங்க. மீன ராசியிலேருந்து மேசராசி வரும்போது அது ராஜமன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படின்னா அவ்வளோ பெரிய பொக்கிஷமான வீடு, ஆனால் அவ்வளோ பார்த்து பார்த்து நீங்கள் ஒன்றில் மீனராசி ஏஎல்பியை போகும்போது வீடு கட்டியிருப்பாங்க, அப்படியே ரிஷப் அது சரி மேஷத்துக்கு வந்தவொடனே 10 வருஷம் 8 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு 4-5 வருஷம் இருக்கும். 4-5 வருஷம் இப்போ வந்து உதாரணம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கணும், வீடு கட்டி விட்டார் 4 வருஷத்தில். வீடு கட்டிட்டு 4 வருஷம் முடிஞ்சோடனே டக்குன்னு மேஷத்து வந்துட்டு அந்த வீடு விற்று அமைப்பே மாறி போச்சு, வீடு விற்று விடுவார், வீடு விற்றுட்டு வேறு வீடு கட்டுறது ரெடி பண்ணிடுவார். அப்போ வாங்குறவங்க எப்படி வாங்குவாங்க? ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்பட்டுவாங்க. அந்த வீடை இந்த மீனராசிக்கார வீடு விற்கும்போது வாங்கின வீடு பெரிய பிரம்மாண்டமான ராஜமனையில் வீடு. நீங்கள் தான் சொல்லலாம், ஒன்றுமே இல்லாமல் குபேரம் மாரி ஆக்கி விட்டுருவோம் அந்த வீடு. ஆனால் எல்லோரும் வாங்க முடியாதுங்க, 4 பேர் பார்த்துட்டு போவாங்க, ஒரு 5000 தௌசலில் விட்டு போவாங்க. அவன் 5000 எப்படி என்னங்க நீங்கள் இவ்வளோ கூட சொல்கிறீங்க, எப்படி இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 50,000, 20,000, 1,00,000 வித்தியாசம் இருக்கும். எனக்கு வேணாங்க, இன்னாருக்கு இது சாந்த முறை தான் இந்த மனை போகணும்னு நாங்கள் எழுதி வச்சுருப்போம்,
இன்னார் ஜாதகத்தில் இவருக்கு மேஷ லக்னம் போகுது, இவருக்கு வந்து இவருக்கு வந்து மேஷ லக்னம் வருது, இந்த மனை இவருக்கு அமையணும், ராஜமனை அமையணும், அந்த மனை அமைஞ்சிச்சுன்னா பேர் புள்ள புள்ள குட்டி சந்தோஷம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா இது தெரியவே தெரியாதுங்க. இது ஜாதகத்தில் மட்டும்தான் தெரியும். நம்ம நிலத்தை பார்த்து நம்ம என்ன தான் எனர்ஜி லெவல் பார்த்தா கூட சார் இந்த ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது, இந்த ஜாதகத்தில் தான் மேஷராசியில் ஒரு மன அமை, மேஷராசி உங்களுக்கு போய் அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, ஆனால் மீனத்தை வர்ற வரையும் பேசாமல் இருக்கணும். மேஷம் வந்தோடனே நீங்கள் அப்போ தான் வீடை வாங்குறது யோசிக்கணும், அதுவும் வரும். அது பத்து பேர் பார்த்து விட்டாங்க சார் இந்த வீடே ராசி இல்லம்பாங்க. அந்த வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா ராஜமனையில் சூப்பராக பிரம்மாண்டமாக கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும். விற்கிறவரும் மீன ராசி, வாங்குறவரும் மேஷராசி. மேஷலக்கணம் உள்ளவங்க வாங்குவாங்க, யாரும் என்ன எடுத்துங்க. நீ நீ மீனராசி விற்றா மேஷராசி தான் வாங்கணும். இந்த மாதிரி அமைப்பு என்ன எல்லாத்துக்கும் கிடையாது, ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கல, உதாரணத்துக்கு வந்து மேஷராசி வந்துட்டுங்க, பத்து வருஷத்துக்குள்ள இழந்த செல்வம் அத்தனையும் ஜாக்பாட். சூப்பர். நீங்கள் என்ன கிரகங்கள் வலுப்பட்டுச்சுன்னா கோடி கோடி தான் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துரும், எம்எல்ஏ சீட்டு வந்துடும், மினிஸ்டர் சீட்டு, எப்படி சம்மந்தமே இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டது. அந்தமாரி மனம் வந்து ஒரு லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் தான் அமையும், எல்லாரும் வருமானம் வராது நான் பார்த்தளவில். அதேமாரி இந்த கிரகங்கள் யார்கிட்டேருந்து யாருக்கு மனம் போகணும், யார் வாங்கணும், யார் விற்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணுது. நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த இடத்த நான் வாங்கி விட்டேன் சார், அதெல்லாம் இல்லை, அந்த இடம் தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு, ஏன் ஜாதகம் தான் அதை தேர்ந்தெடுத்துச்சு, இது ரெண்டும் ஒத்து போகணும். நம்ம சும்மா சொல்கிறோம் எத்தனை மனை வாங்கி ஒன்றுமே இல்லாமல் வீணாக போகணும், எத்தனையோ பேர் இருக்கான், எத்தனையோ மனை வாங்கி ஓஹோன்னு பெரிய கோடீஸ்வரனாக போயிருக்காங்க. என் ஜாதகத்தில் நிலம் வந்து சூப்பர். உதாரணத்துக்கு நம்ம வந்து அச்சியலக்கண பத்தியத்தில் கிரக வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிரக வேல்யூ. இப்போ செவ்வாய் நிலம் இருந்துச்சு வச்சுக்கலாம், சொத்து வாங்கணும், எப்படி நீ சொத்து சொத்தாக வாங்கி சே தெரியாமல். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், சொத்தையை வாங்க கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், பலமாக சொத்து வாங்கி குமிச்சார். பார்த்தீங்கன்னா அந்த சொத்து ஒன்று ஒன்றா சொத்து லிட்டிகேஷன் பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் அது கோர்ட்டு கேஸு இப்படியே நிறைய அலைச்சல், பணம் விரையும், பணம் போய் லாக் ஆனது, இதெல்லாமே போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜீரோவில் வந்துச்சு. நிலமே வாங்கக்கூடாது, வேறு நிலம் வாங்கினேன். எப்போ செவ்வாய் பலமாக இல்லைன்னா நிலம் வந்து அப்பா நிலமே வாங்கக்கூடாது. நிலம் வாங்கினா பயன்படுத்த முடியாதுங்க, சும்மா அப்படியே கிடக்குங்க. பக்கத்து இடத்துல வீடு கட்டிடுவாங்க, பக்கத்து இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பளம் கட்டிடுவாங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவன் எம்டி ஆடணும். அதேமாதிரி இவருக்கு சுக்கரம் நல்லா இருக்குங்க, இவர் குரு நல்லா இருக்குங்க, வீடு கட்டலாங்க, சூப்பருங்க. எப்படி இவர் இவருக்கு அந்த அமைப்பு இந்த கிரக நிலைகள் வந்து வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு அதை பயன்படுத்த முடியும், சும்மாலாம் பயன்படுத்த முடியாது. அப்போ நம்ம ஒரு ஜாதகம் எடுக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இப்போ இடம் வந்து நல்ல வாஸ்து உள்ள வீடை வாங்க முடியும், வாஸ்து உள்ள இடம் அமையும் அப்படின்னா. உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாலாம் வீடு வந்து சந்திரனையும் நாளுக்கு நாள் சுக்கரனையும் பார்த்தோம்னா பரவாயில்லைங்க, ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு மன வருங்க, நல்ல கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லை சார் நீங்கள் பத்து வருஷத்துக்கு இன்னொரு லக்னம் மாறுதே அப்படின்னா, முதல்ல ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து ஒரு லக்னத்துக்கு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது எப்படின்னா அடர்த்தின்னு சொல்லுவோம், இப்போ என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒருத்தன் வீடை கட்டி விடுவோம், சார் எங்கள் ஊரில் பக்கத்து போது வீடே இல்லை சார், எப்படி வீடே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எந்த இப்போ ஒன்றும் அப்படி இல்லைன்னா அந்த ஏற்றப்பில் ரோடு என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து, வேற ஏதோ ஒரு மார்க் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒன்று, இல்லை ஏதோ ஒரு அடர்த்தியை சம்மந்தப்படுத்துவாங்க, இல்லை ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தும். இது வந்து நம்ம எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம சூழ்நிலைகளுக்கு கிரகத்தோட வேல்யூக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை சொல்ல முடியும். நல்லது சார். இப்போ ஒரு கேள்வி சார், ஜாதகத்துக்காக வீடா வீட்டுக்காக ஜாதகரா? ஜாதகத்துக்காக தான் வீடு முதல் விஷயம். அப்போ ஜாதகர்னா ஜாதகத்திற்காக தான் அந்த வாஸ்து அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. அது ஏஎல்பி லக்கணத்துக்கு நம்மளோட கிரக சூழ்நிலையை வச்சுட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஒன்று இப்போ உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? நீங்களே ஒரு லக்கணம் ஒரு ராசி சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம பேசுவோம். நடந்த நிகழ்வுகள் யாரை பற்றி அது நிறைய சொல்லலாமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அரசியல் தலைவரில் நம்ம எப்பயுமே மதிக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வீடு வந்து போயஸ் தோட்டம் எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஆட்சி புரிஞ்ச இடம் அந்த வீடு. வந்து வாஸ்துபடி அந்த அம்மா இருந்த வரைக்கும் அவ்வளோ செல்வ செழிப்பாக, அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ இதாக இருந்துச்சு. அது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருந்துச்சு. அதோட அந்த அம்மா அந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்து நல்லபடியாக இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த அம்மாவும் நல்லா இருந்துச்சு. இந்த அம்மாவுடைய ஜாதகம் ஒரு நிலைக்கு வரும்போது அந்த இடம் வந்து எம்டி ஆகுது, பூட்டப்படுது, கோர்ட்டு கேஸுக்கு போகுது. எப்படி யார் அந்த இடம் வந்து யார் எப்படியே 24 மணி நேரமும் அப்படியே ஒரு மின்னின இடம்,
வாஸ்து நல்லா இருந்துச்சுன்னா, வாஸ்து நல்லா இருக்கு, எனர்ஜி எனர்ஜி நல்லா இருந்துச்சுன்னா அதை அழகா பயன்படுத்திருக்கலாம்ல. அந்த இடத்துல சாந்தம் இல்ல, பெரிய அரசியல் தலைவர்களை அங்கேயே இடத்துல கொண்டு உட்கார வச்சு இந்த வாஸ்து வந்து என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு அரசியல் தலைவர்த்துக்கும் வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இந்த இடத்த. அதேமாரி பட்ட பகல் மாரி வெளிச்சத்தில் மின் அப்படியே மின்னும் அந்த இடம், எப்படி அந்த மின்னக்கூடிய இடம் வந்து எப்பயும் மின்னு இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது ஆட்கள் இருக்கிற வரைக்கும், ஜாதகம் இருக்கும் வரைக்கும் தான் இந்த வாஸ்து பேசும். சூப்பர் சார், ரொம்ப அருமையான நிகழ்வு. எம்ஜிஆர் வீடு கூட அப்படி தான், ரைட். எம்ஜிஆர் உடையா எல்லாத்தையும் அள்ளி அள்ளி நம்ம பாரியை பார்த்தது கிடையாது, பாரி வள்ளலை பார்த்தது கிடையாது. இவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அள்ளி அள்ளி விஷயம். ஏன் முன்னாள் முதல்வர் கலைஞர் எல்லாருடைய வீடுமே அப்படிதான், அப்படிதான் அந்த வீட்டுல இருந்து பதவியில வந்தாலும் அந்த வீட்டுல யாரும் இல்ல, இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்க பதவியோட இல்ல, இல்ல அந்த வீட்டுல பண்ணிருக்கலாம்ல. அடுத்த அந்த வாரிசுகள் வந்து அதே இடத்துல அந்த வீட்டை வந்து சந்தோஷமா அதே இடத்துல நிர்வாகம் பண்ணியிருந்தா அந்த வீடு இன்னும் சந்தோஷப்படும். ஆனா பண்ண முடியாது பாருங்களேன், கரெக்ட். அந்த இடத்துல அவர் மட்டும்தான் ராஜா, எம்ஜிஆர் வீட்டுல எம்ஜிஆர் மட்டும்தான் ராஜா. எம்ஜிஆர் முடிஞ்சாலும் அந்த வாஸ்து எல்லாமே முடிஞ்சு போச்சே, அது பண்ணிருக்கலாமே. சார், அந்த இடம் கம்மி, இந்த இடம் தென்மேற்கு நீளம், வடக்கு கிழக்கு நீளம், எம்ஜிஆர் வீட்டுல 1000 நிகழ்வுகள் இருக்குள்ளார. அது பெரிய தோட்டம், ஒன்றும் சின்ன இடம் கிடையாது. அது பெரிய தோட்டமா இருந்தாலும் அமைப்பு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருந்த வரைக்கும் அதெல்லாம் பேசலையா, பேசினது இல்லை. அவர் முடிஞ்ச உடனே அவர் தென்மேற்கு நீளம் ஒருத்தருக்கு பேசுறாரு, தென்மேற்கு வந்து இது நீண்டு போச்சு, அதை விட்டு இந்த மன இருந்த வரைக்கும் ராஜா ராஜா அப்படிதானே இருந்தாரு, ராஜா தானே வாழ்ந்துட்டு போனாரு. அவர் ஒரு மன்னர் தானே அன்றைக்கி வாழ்ந்துட்டு போனது. இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு மனதில் வந்து எம்ஜிஆர்னா அது ஒரு பெரிய நீங்கா இடம், எல்லா தலைவர்களுடையும் காமராஜர் இது ஒரு முக்கியமான தலைவர்கள். எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிகழ்வோடு இருந்துருப்பிட்டார். அப்போ ஜாதகர் இருக்கிற முறை தான் அந்த இடத்திற்கான வாஸ்து பேசப்படும். ஜாதகர் இல்லைன்னா அந்த இடத்துல உள்ள வாஸ்து வேலை செய்யாது. அப்போ ஜாதகருக்கு தான், ஜாதகத்திற்கு தான் வாஸ்து. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வந்து வாஸ்துக்காக நான் வீட்டுக்காக நான் கிடையாது, எனக்காக வீடு. நான் இருக்கிற வரைக்கும் வீடு சந்தோஷம், நான் என்னுடைய சந்தோஷத்தை அந்த வீடு தங்க முடியும். சும்மா வீட்டை மட்டும் கட்டி வச்சுட்டா எதுக்கு இருந்தது, கரெக்ட். வீட்டை கால் மேலே காலை போட்டு தான் நல்லா நிம்மதியாக தூங்கணும், அதுதான் வா வீடு. ஜாதகரே இல்லைன்னா அவன் யார் போய் தூங்குறது, அது சும்மா என்ன எப்படி காலி கட்டமாக கட்டி வச்சுருக்கிறத. இப்படி வாஸ்து நல்லா பார்த்து வச்சுருவோம், சூப்பராக கட்டி வச்சுருவோம், கூட்டி வச்சுட்டா கரெக்ட் பயன்பாட்டிலே இல்லையே, யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம். வாஸ்து 100% சரியா இருந்தால் எதுக்கு, இது யார் பாப்பா அப்படின்னா, ஜாதகமும் தெரிஞ்சு வாஸ்தும் தெரிஞ்சு வாஸ்து நிபுணர்கள் வந்து இதை வந்து சரி பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த இடத்துக்கு இவ்வளோ காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த தசாபதி. இப்போ மற்றவங்க தசாபதி வரும், நம்ம லக்னத்தை பார்க்குறோம் சார், இந்த உங்களுக்கு இந்த தசாபதி போகிற வரைக்கும் இந்த வீடு பேசுவோம் சார் அப்படி சொன்னால் கரெக்டு. அப்படியே வாஸ்து மட்டும் இது வாஸ்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு உடைச்சாச்சு, தூக்கி வச்சாச்சு, அங்கேருந்து அங்கே எடுத்து வச்சாச்சு, இதை நிமித்தாச்சு செய்கிறோம்ல. இல்லை நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோம்ல, பண்ண மாறலையே, மாறலை.